யோவான் 21வது அதிகாரம் 24வது வசனத்தும் 25வது வசனமும் அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிதான கிருபையினாலே நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்த அவருக்கு நடத்துதலுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த வசனத்தில் 25வது வசனத்தில் எப்படி நம்ம பார்க்குறோம், இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். அப்படி நினைக்க இயேசு நிறைய காரியங்கள் அப்படி செய்திருக்கிறாரு அப்படின்ற அர்த்தம். ஆனால் என்ன காரியங்கள் செய்தார் அப்படின்ட்டு வந்துட்டு இன்னொரு இடத்துல நம்ம வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு 20வது அதிகாரம் 30வது வசனம் எப்படி எழுதுது, இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசர்களுக்கு முன்பதாக செய்தார் அப்படின்னு வந்து எழுதியிருக்குது. அப்போ இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு சம்பவங்கள் வேறு காரியங்கள் அது எழுதியிருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு 21வது அதிகாரத்தில் சொன்ன அதே யோவான் வந்துட்டு 20வது அதிகாரத்தில் வேறு அநேக அற்புதங்களையும் சீசருக்கு முன்பதாக செய்தார் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம், உட்கார்ந்த அற்புதம், பேசின அற்புதம், நின்ன அற்புதம், எச்சில் உமந்த அற்புதம், இப்படி அவருடைய எல்லா அசைவுகளிலும் அற்புதம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு அதை நம்ம யூகிக்க முடியும். எந்த காரியங்களை இயேசு செய்தாரோ அந்த காரியங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் அற்புதம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு தான் அவர் யோவான் சொல்ல வர்றாரு. அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா எழுத முடியாது. எழுதுன அன்றைக்கி அது அந்த எழுதுகிற புஸ்தகங்கள் வந்துட்டு பெரிய உலகமே கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு அவ்வளோ புஸ்தகங்கள் எழுத வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ இயேசுனுடைய வாழ்க்கை, இயேசுனுடைய ஒவ்வொரு செய்கையிலும் அற்புதங்களால் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இயேசுடைய வாழ்க்கை இருந்திருக்குது. அவருடைய நாமமே அதிசயம், அற்புதங்களை செய்கிறவர், நம்மளுடைய ஆண்டவரை வந்துட்டு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவருடைய பேரோடே அது காரியங்கள் இருக்குது. அவர் ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதங்களை செய்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் ஆனால் ஏன் இன்றைக்கு நாம் சபையில் இந்த மாதிரி வந்துட்டு அற்புதங்கள் எதிர்பார்க்குறதில்லை, ஏன் நடக்கிறதில்லை? நான் வந்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறான்னு நினைக்க, நான் செய்த கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கும் பெரிய காரியங்களையும் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு விசுவாசிக்குமே ஒரு பர்த் ரைட் மாதிரி இந்த ஒரு இது, ஆண்டவர் என்ன அற்புதங்களை செய்தாரோ அதை வந்துட்டு அவனும் செய்வான். அவன் செய்த அது மட்டும் இல்லை, அவன் செய்ய முடியாத ஆண்டவரே இயேசுவே செய்யாத காரியங்களை கூட அவங்க செய்வாங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணின ஒரு காரியம். நம்ம இது இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கணும் அப்படின்னு நினைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்திருக்கிறார், எப்படி நடந்துருது, ஆண்டவர் என்னை கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்வார் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஃபைத் விசுவாசம் வரும்போது வந்துட்டு இந்த மாதிரியாக நம்மளுடைய அந்த விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து அசாதாரணமான அற்புதமான மண்டலத்துக்குள்ளாக நாம் போவோம். என்ன பிரச்சனை நினைக்க நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் நடக்கிறதில்லைன்னு நினைக்க அதோட அந்த சாப்டரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்க, தேடுங்கள் கண்டடைவீர்கள், அதோட வந்துட்டு அவர் ஸ்டாப் பண்ணாமல் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு அதையும் சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்துக்கிட்டு தேடுகிற எவனுக்கும் வந்துட்டு அது திறக்கப்படுகிறது, கண்டடைகிறான் அப்படின்ட்டு வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு கண்டினியூவாக ப்ரொசீஜர், இதை வந்துட்டு கண்டினியூவாக விடாப்பிடியாக இந்த காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது இந்த காரியத்துக்கு உண்டான காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறது, அது திறக்குது. இன்னொரு காரியம் என்ன தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கி, உலக காரியங்கள் மற்ற ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் கூட வந்துட்டு அது நம்ம கேட்காமலே வந்துக்கிட்டு ஆண்டவர் வந்துட்டு நிறைய காரியங்களை கொடுத்துடுறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு.
நிறையா வேர்ல்டு பிளஸ்ஸிங்ஸு அதெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். உங்கள் பரமபிதா இவளை எல்லாம் அறிந்திருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாரு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா இவைகளை எல்லாம் கொடுப்பது அதிகம் நிச்சயமல்லவா? எல்லா எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களையும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆவிக்குரிய பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டு ஈஸியாக வேற வந்து நமக்கு கிடச்சிது. ஆனால் சில பிளஸ்ஸிங்ஸ் வந்து விடாப்பிடியாக வந்துட்டு நம்ம தேட வேண்டியது இருக்குது. தேடும்போது தான் வந்துட்டு கிடைக்குது. நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய இந்த காலகட்டங்களில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரியங்கள் நடக்கணும் அதை எது அப்படின்னு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கும்போது அது அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளாக நாம் வந்துட்டு பிரவேசிக்கிறோம் அப்படின்ட்டு வந்துட்டு நான் நம்புகிறேன். அந்த அதிலே ஒரு தாகம் அந்த அந்த காரியங்களை குறித்து நாம் கேள்விப்பட அந்த அந்த காரியங்களே நம்ம மெடிடேட் பண்ண அந்த காரியங்களே நம்ம விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். இந்த மாதிரியான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை மோசே செய்திருக்கிறாரு, எலியா செய்திருக்கிறாரு அப்படிங்கும்போது அதையே ஃபோக்கஸ் பண்ணி அதையே படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதையே மெடிடேட் பண்ணும்போது அதுலேயே நம்மளுடைய தியானம் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அப்படியே இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் அப்படின்னு வந்துட்டு நான் நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய கடைசி கால ஊழியங்களில் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அசாதாரணமான ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். நம்ம அதை விரும்பும் போது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு செலப்ரேட் கொண்டாடும் போது தான் இதெல்லாம் நிறைய காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு வந்துட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பேசும்போது ஒன்றுமே நடக்காது. அது என்னமோ தெரியல. எந்த ஒரு ஆவிக்குரிய வரத்தையும் இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒன்றுமே கிரியா அது ஆப்ரேட்டே ஆகாது. அல்லது நெகட்டிவாக அதுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டோம்னு நினைக்க அதுக்கப்புறமா அது ஆப்ரேட் ஆகாது. ஆவியானவர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறார். இந்த இந்த காரியங்களை எல்லாம் நடப்பிக்கிறவர் இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்தார் அப்படின்னு நினைக்கி பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சி அவர் தேவன் அவரை அளவில்லாமல் பரிசுத்த ஆவியினாலே நிறைஞ்சிருந்தார். அதனால் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அந்த ஆவியானவர் தான் இயேசு மனுஷனாக பூமியில் இருந்தபோது இயேசுவின்ட பேரில் வந்து கடவுள் இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியானவருடைய இதில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். அற்புதங்கள், அடையாளங்கள், டெலிவரன்ஸ், விடுதலைகள், எல்லா காரியங்களும் நடந்துச்சு. அப்போ இந்த ஆவியில் நாம் நிறைஞ்சிருக்கும் போது இந்த ஆவியானவருடைய வல்லமையில் நாம் நிறைஞ்சிருக்கும் போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரியங்கள் நாம் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துட்டு இதுக்கு அகென்ஸ்டாக சில இதெல்லாம் இல்லாமலே காரியங்களை சாதிக்கலாம், செய்யலாம், ஊழியம் செய்யலாம் அப்படின்ற ஒரு டீச்சிங், ஒரு காரியங்கள் அப்படி பரவலாக நம்மளுடைய மைண்டில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜெபம் பண்ணி பார்ப்போம், நடக்கலைன்னு நினைக்க நம்ம முடிவு கட்டிடுவோம். இனிமேல் வந்துட்டு இது நமக்கு வந்துட்டு இதெல்லாம் இல்லை, நமக்கு இந்த கிருபை வரங்கள்லாம் இல்லை, நமக்கு கிடையாது, நம்மளால் முடியாது அப்படின்ட்டு வந்துட்டு இதுதான். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி அற்புதங்களை நம்ம மூலமாக ஆண்டவர் செய்திருப்பார். ஆனால் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நபர்கள் வந்துட்டு உண்மை இல்லாதவர்களாக இருந்திருப்பாங்க, இல்லாட்டி ஆண்டவரை விட்டுருப்பாங்க, இல்லாட்டி நமக்கு உண்மை இல்லாதவர்களாக இருப்பாங்க. இந்த காரியங்கள்னால நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே ஃபோக்கஸ் வைக்கிறதில்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இது வைக்கிறதில்லை. அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி அற்புதங்கள், அடையாளங்கள் செய்கிற ஆட்களுடைய வாழ்க்கை வந்துட்டு சில சாட்சி இல்லாமல் கூட இருக்கும். அவங்க விசுவாசம் சிம்பிளாக ஃபேத் பண்ணுவாங்க, விசுவாசம் இருக்கும், இந்த விசுவாசத்தை கொண்டு அற்புத அடையாளங்கள் நடக்கும். நான் ஒரு சாட்சி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழும்போது வந்துட்டு இது தேவையில்லை, இது இல்லையே, இது சாட்சி நல்ல சாட்சி இல்லையே அப்படின்றதுனால வந்துட்டு அந்த அற்புத அடையாளங்கள் மேலே நமக்கு வந்துட்டு ஒரு ஆசை இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் இன்றைக்கி வந்துட்டு நம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வேண்டிய நாம் நம்முடைய சபை அப்படிப்பட்ட சாதாரண ஒரு மண்டலத்தில் நம்ம வந்துட்டு வாழ்கிறோம். எப்போவுமே பிசாசுக்கு வந்துட்டு தெரியும் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு சூப்பர் நேச்சுரலாக
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறதுக்காகவே ஆண்டவர் உருவாக்கி வச்சுருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் நம்மளை எப்போவுமே சாதாரணமாக வச்சுருக்கிறதுல அவர் ரொம்ப வந்துட்டு ட்ரை பண்ணுவோம்ல. நீ எப்படி என்ன செய்த நினைக்கும் அவன் வந்துட்டு நார்மல் ஆகுவான். அதுலேயே தான் வந்துட்டு பிசாஸ் வந்துட்டு நம்மளை நம்ம மேலே வந்துட்டு ஃபோக்கஸ் வைப்பாப்புல, அதை தான் டைவெர்ட் பண்ணுவோம்ல. இதுதான் இன்றைக்கி நம்ம அப்படி வந்து வல்லமையாக எழும்ப முடியாத அளவுக்கு காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய ஆசை உங்களையும் என்னையும் பற்றி, என்னையும் உங்களை பற்றி ஆண்டவருடைய ஆசை, நம்மளுடைய பவுலுடைய கையினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தது போல் நம்மளுடைய ஊழியங்களில், நம்மளுடைய நம்மளுடைய காரியங்களில் நம்மளை கொண்டு ஆண்டவர் விசேஷித்தமான விசேஷமான இதுவரைக்கும் மற்ற ஆட்களை ஜான் சீலேக்கு கொண்டு செய்யாத அற்புதங்கள், ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்தை கொண்டு செய்யாத அற்புதங்களை, அப்படிப்பட்ட அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை நம்மளை கொண்டு செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, ஆசைப்பட்டிருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு திறந்து கொடுப்போமோ, நம்மளுடைய இதயத்திலேயோ நம்மளுடைய மைண்ட்லேயோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கம் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு வந்துட்டு நாளாகவும் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணணுன்ட்டு ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறாரு. ஏன் வந்துட்டு அதுக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கி சில நம்மளுடைய தியரி, நம்மளுடைய சில காரியங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நடக்க இதால் முடியாத அளவுக்கு வந்துட்டு காரியங்களை வந்துட்டு இதாக இருக்குது. இப்போ நம்மளுடைய காரியங்களை நாம் செக் பண்ணிட போது இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னு அன்றைக்கி இன்னும் வரும் நாட்களில் நடக்க போகிற அற்புதங்கள் அதெல்லாம் வந்துட்டு பைபிளில் எழுதிடாத, நம்ம கேள்விப்பட்டிராத, பார்த்துறாத, நமக்கு மூளைக்கு வழங்காத இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்மளை கொண்டு சபையை கூட கடைசி கால சபையை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறாரு. அதனால தான் இப்படி ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. இயேசு செய்த அநேக அற்புதங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதப்போனார், உலகம் தாங்காது அப்படின்னு நினைக்கி நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. இங்கே எழுதியிருக்கிறது கொஞ்சம் தான், ஒரு சாம்பிள் பீஸ் தான். அப்போ நிறைய காரியங்கள் இயேசு விதவிதமான அற்புதங்கள் நிறைய அற்புதங்கள் அவர் செய்திருக்கிறாரு. ஆமாம், அதில் இதுவும் இன்க்ளூடு அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கொள்றதுக்காக தான், உள்ளடக்கம் அப்படின்றத எடுத்துக்கொள்றதுக்காகத்தான் இந்த வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பரிசுத்தாவியானவருக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வந்துட்டு கடைசியில் எழுதி அதை முடிச்சிருக்கிறதுக்காக ஆவியானவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படி இல்லைன்னு நினைக்க நாம் வந்துட்டு அற்புத அடையாளங்களே இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவோம். அல்லது அற்புத அடையாளங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்முடைய மூளைக்கு விளங்காத சில காரியங்கள் நடக்கும்போது இதெல்லாம் ஆண்டவர்னால தான் நடந்திருக்குதா அப்படின்ட்டு வந்து சந்தேகப்படுவோம். அந்த சந்தேகம் அந்த அவிசுவாசம் ஆண்டவருடைய கிரியையை மட்டுப்படுத்தும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. நான் இப்போ ஜெபிக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படியாக, சபையில் எப்படிப்பட்ட காரியங்கள் விளங்கும் பண்ணும்படியாக, நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆசை அற்புத அடையாளங்கள் மேலே ஒரு ஆசை நமக்கு உண்டாகும்படியாக நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ளவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அப்படின்னு எழுதிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் நிறைய காரியங்களை, நிறைய அற்புதங்களை ஆண்டவரே நீங்கள் இந்த பூமியில் மனுஷனை வாழ்ந்தபோது செய்திருக்கிறீங்க. அதே மாதிரி ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கையால் அப்படிப்பட்ட நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க. தாய் புலி பாயிறது 8 அடின்னு அன்றைக்கி பிள்ளை குட்டி புலி பாயிறது வந்துட்டு 16 அடியாக இருக்கும். அப்படி வந்துட்டு டபுளாக நீங்கள் அப்படி ஒரு ப்ராமிஸ் வேறு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் செய்ததை விட அந்த பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற எங்களுடைய சபையில்
அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் ஆண்டவரே, நீங்கள் கட்ட விழுத்து விட வேண்டும் அது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தியரிகளையும் எல்லா காரியங்களையும் இயேசு நாமத்தினாலே நாங்கள் மடங்கடிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அதற்கு விரோதமான எல்லா அவிஸ்வாசமான எல்லா சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்படுவதாக. பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களுடைய சபைகளிலே நீர் அசைவாட வேண்டுமான ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். லீட் தல்ச மஷிக்கின் மாரா ஹலாத்ரா ஷிக்கி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமது வல்லமை எங்கள் சபைகளில் ஆண்டவரே நீங்கள் விளங்க பண்ண வேண்டுமான் ஜெபிக்கிறோம். சபைகளின் மூலமாக உமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமான் ஜெபிக்கிறோம். எதிரிகள் எதிர்பேச முடியாத அளவுக்கு ஆண்டவரே காரியங்கள் அற்புதங்கள் நடந்தது. அதே போல் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே எதிரிகள் எதிர்பேச முடியாத அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஆண்டவரே எங்களுடைய சபைகளிலே நீங்கள் கட்ட வீங்க. எங்களுடைய கைகள் மூலமாக நடக்கட்டும். எங்களுடைய ஊழியங்களில் நடக்கட்டும். எங்களுடைய நாங்கள் பவுல் பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போதே மெசேஜுக்கு இடையில வந்துக்கிட்டு ஹீலிங் பண்ணாங்களே ஆண்டவரே. செய்துட்டு இருக்கும்போது பவுல் பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போதே இறந்து போன மனுஷனை உயிரோடு எழுப்பினாப்பிலேயேப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே திரும்பமாக எங்களுடைய சபைகளிலே நாங்கள் ருசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமான்னு செபிக்கிறோம். நாங்கள் தவறி போன எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீங்கள் இப்போ தயவாய் மன்னித்து ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்கள் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே இயற்கை அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் எண்ணிக்கை அது வர்ணித்து சொல்ல முடியாத அளவுக்கான இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவரே சின்ன 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 சிம்பிள் ஆட்களை வச்சு ஆண்டவரே செய்தீங்களே அதே போல் எங்களை வச்சு நீங்கள் செய்ய வேண்டுமான்னு செபிக்கிறோம். தேங்க்யூ. அதற்காக எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை எங்களுடைய சபைகளையும் ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம். எல்லா விசுவாசிகள் மூலமாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதாக. நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறோம் பிதாவே. ஆமென்.